ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் தோட்டத்தில் மொதல் மொதல் காய் விட்டுருக்கிறது பேஷன் ஃப்ரூட். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அது கொடைக்கானல் மலைப்பிரதேசத்தில் தான் வளரும். இது வந்து ஒரு கோடி வெரைட்டி, அதனால் நாங்கள் பந்தல் போட்டு வச்சுருக்கோம் எங்கள் கிணத்து பக்கத்தில். இப்போ தான் மொதல் மொதல் காய் விடுது. அந்த காய் பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. பழுத்தா வந்து பர்பிள் கலராக வர்றது, எல்லோ கலராக வர்றது. இது பல பிரச்சனைகளுக்கு உதவுது. நன்மைகள் பார்த்திங்கன்னா நீரிழிவு பிரச்சனை, இரத்த அழுத்தம், புற்றுநோய், செரிமான பிரச்சனை, தோல் சுருக்கம், எலும்பு வலுவாகும், சுவாச நோய், தூக்கயின்மை, இரத்த ஓட்டம் சீர் செய்யும், எடை குறையும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இந்த பழத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் எங்களது எல்லாம் காய், சரி ஒன்று அறுத்து பார்க்கலாமேன்ட்டு எடுத்து அறுக்கலான்ட்டு பார்த்தோம். பார்த்திங்கன்னா பழுத்துதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு மஞ்சள் கலராக வந்து நிறம் மாறி உள்ளே பார்த்திங்கன்னா அந்த விதை இப்போ காட்டும் பாருங்கள். இது இப்போத்திக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்களா, ஆன்லைனில் பார்த்திங்கனாலும் ஒரு கிலோ 300 ரூபா, 350, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 400 ரூபா வரையும் விற்கிறாங்க. இது நிறைய கிடைக்கிறது பார்த்திங்கனா எசன்ஸ் டைப்பில் தான் கிடைக்கும். பெரிய பெரிய மால்ஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாட்டிலில் வச்சுருப்பாங்க. பேஷன் ஃப்ரூட் ஜூஸ்ன்ட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக இருக்கிறது அதிகபட்சம் கிடைக்காது. அது பாருங்கள், இது காய். நான் இது பழுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், நன்றி.